இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் சிலர் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களில் வீலிங் செய்வது அதிகரித்து வருகிறது திருச்சி சென்னை பைபாஸ் சாலை திருச்சி முக்கம்பு சாலை ஸ்ரீரங்கம் சாலை போன்ற இடங்களில் வாலிபர்கள் வீலிங் செய்து வருகின்றனர் சமீபத்தில் யூடியூப் பிரபலம் டிடிஎஃப் வாசன் இவ்வாறு சாகசம் செய்தபோது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கியது அப்போது அவர் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்திருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சாகசத்தில் ஈடுபட்ட டிடிஎஃப் வாசனின் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் திருச்சி மணிகண்டம் பகுதியில் இருந்து விலை உயர்ந்த பைக்கில் கல்லூரி சென்ற மாணவர் ஒருவர் தடுப்பு சுவரில் மோதி எதிரே வந்த சரக்கு ஆட்டோ மீது விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இவ்வாறு இளைஞர்கள் பலர் விலை உயர்ந்த பைக்குகளில் சாகசம் செய்வதோடு சாலைகளிலும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் செல்வதால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மிரண்டு போய் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் மேலும் சிலர் மோட்டார் சைக்கிளில் வித்தியாசமான சாலைகளில் பறந்து செல்கின்றனர் மோட்டார் சைக்கிள் ஸ்டாண்டை சாலையில் உரசியபடி பறக்க சிலர் செல்கிறார்கள் சமீபத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது ஒரு சில இளைஞர்கள் பைக்கில் வீலிங் செய்தபடி பட்டாசு வெடித்த காட்சியும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் முதியவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தனிப்படை அமைத்து வீலிங் செய்யும் இளைஞர்களை பிடிக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் திருச்சி மாவட்டம் முழுவதும் வீலிங் செய்த பதினோரு இளைஞர்களை போலீஸ் அள்ளியது மேலும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை கண்காணிக்க சமூக வலைதள கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வீலிங் செய்யும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்